நாடு முழுவதும் வாக்காளர் பட்டியலுடன் ஆதார் எண்ணை இணைப்பதற்கான பணி நாளை மறுநாள் முதல் தொடங்குகிறது இதற்கான பணிகளை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மார்ச் முப்பத்தி ஓராம் தேதிக்குள் முடிக்க அறிவுறுத்தப்பட்ட நிலையில் அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து அரசியல் கட்சிகளுடனான ஆலோசனை கூட்டத்திற்கு தமிழக தேர்தல் ஆணையம் அழைப்பு விடுத்திருந்தது அதன்படி சென்னை தலைமை செயலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அதிமுக சார்பில் ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் கோவை செல்வராஜும் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் ஜெயக்குமார் பொள்ளாச்சி ஜெயராமன் ஆகியோர் பங்கேற்றனர் ஆலோசனை கூட்டத்தில் முன்னதாகவே முதல் ஆளாய் வந்தார் கோவை செல்வராஜ் அப்போது அவர் முன்பாக அதிமுக என்ற பெயர் பலகை இருந்தது இதையடுத்து சிறிது நேரம் கழித்து வந்து கோவை செல்வராஜ் அருகே அமர்ந்தார் ஜெயக்குமார் உடனே டக் டக்கென்று அதிமுக என்னும் பெயர் பலகையை தங்கள் பக்கம் எடுத்து வைத்துக் கொண்ட அவர் சானிடைசரால் கையை சுத்தம் செய்தார் பார்த்து கோவை செல்வராஜ் எதுவும் சொல்லாமல் அமைதியாக அமர்ந்திருந்தார் ஒற்றை தலைமை பிரச்சனையால் ஓ பி இபிஎஸ் அணிகள் பிரிந்த பின்னர் ஒருவரை ஒருவர் ஊடகங்களில் பேட்டி கொடுத்து சண்டை போட்டு வருகின்றனர் இன்றைய தினம் ஆலோசனை கூட்டத்தில் கோவை செல்வராஜ் அருகில் ஜெயக்குமார் அமர்ந்திருந்தும் அவர் பக்கம் முகத்தை திருப்பவே இல்லை அது மட்டுமில்லாமல் கூட்டம் முடிந்து செய்தியாளர்களிடம் பேசிய ஜெயக்குமார் தேர்தல் ஆணையம் நடத்திய அனைத்து கட்சி கூட்டத்தில் ஆதிமுக சார்பாக நானும் பொள்ளாச்சிச் செயராமனும் பங்கேற்றோம் என்றும் ஓ ஆதரவாளர் கோபி செல்பராஜ் எந்த கட்சியை சேர்ந்தவர் என்றே தெரியவில்லை என்றும் அவர் கூறினார் இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூ டியூப் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்